हेलो फ्रेंड्स वेलकम टू कुप्पूस कवर अप इन्नैक्कु नाम वैरायटी राइस मादिरी वैरायटी इडली पाक्क पोरोम इदु ना राइस बॉल्स वच्चि दान सेंजिरुक्केन वांग वीडियोक्कुल्ल पोलाम फर्स्ट वन टोमेटो वच्चि ओरु ग्रेवी पण्णिक्कलाम अदुक्कु रेंडु पच्चै मिळगा मूणु तक्काळि पुदीना कोत्तमल्लि वेंगायम कोंजम் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொடி பொடி நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு விழுது பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு இலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அந்த மசாலா பொருட்கள் இதல போட்டுறலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துறலாம் நல்ல பொடி பொடி நறுக்கி வச்சிருக்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கீனி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கனதும் புதினா கொத்தமல்லி இதோட சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கிரேவி அளவுக்கு சும்மா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து டாமரைண்ட் இட்லி செய்யிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு panல கல்ல பருப்பு வெந்தயம் ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் தனியா கொஞ்சம் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து அந்த பேஸ்ட்க்கு தேவையான திக்னஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணி அதல போட போறோம் இத நல்லா மிக்ஸி ஜார்ல விட்டு நைஸா அரைச்சுக்கலாம் இப்போ ஒரு panல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா பொரிக்கி விட்டுறலாம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு நல்ல கிறிஸ்பியா ஆகற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காய பொடியும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம் புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கு இந்த பவுடர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நல்ல கிரேவி சுருண்டு வந்திருச்சு புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அடுத்து கொத்தமல்லி இட்லி செய்யிறதுக்கு கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் புளி கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை எடுத்து வதக்கிக்கலாம் ஒரு panல எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலை பருப்பும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே
எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே தேவைன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட அரைச்சு வச்சிருக்க அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். வதக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது தேங்காய் இட்லிக்கு அந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் துருவல், காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு கூடவே கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வறுவடுத்தோம். இப்போ இந்த வரமிளகாவையும் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு தேங்காய் துருவலை போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு அந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கோக்கனட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது லெமன் இட்லி செய்கிறதுக்கு லெமன் தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, லெமன் சாறு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வழக்கம் போல் தாளிச்சிக்க வேண்டியது தான். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தேவைன்னா முந்திரி பருப்பு, வறுகடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு எலுமிச்சை சாறு அதில் சேர்த்துக்கலாம். சாறு சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். தேவையான அளவு உப்பையும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் கடைசியாக சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, லெமன் இட்லிக்கும் சாறு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ரைஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ அளவு இடியப்ப மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவு பதம் வந்த உடனே தண்ணி சேர்க்கறதை நிறுத்திக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாவோட கலந்து விட்டுடலாம். அடுத்தது சின்ன சின்ன பால்ஸை உருட்டிக்க வேண்டியது தான். அதுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை குடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஆக்கிட்டு அதை ஒரு இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி காஞ்சதும் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இட்லி பானையில் போட்டுடலாம். ஒரு பாதி அளவு போட்டுட்டு அதை ஒரு ஆவி காட்டிட்டு அடுத்தது அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஆவியில் வெந்துருச்சு. அடுத்தது மீதி இருக்கிற பால்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த துணியால் மூடி விட்டுக்கலாம். மூடி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் பால்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, இட்லிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இந்த ரைஸ் பால்ஸ் வச்சு நம்ம இப்போ
எல்லா வெரைட்டியும் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி இட்லி. அடுத்து புளி இட்லி. அடுத்து கொத்தமல்லி இட்லி. அடுத்து தேங்காய் இட்லி. கடைசியா லெமன் இட்லி. அவ்வளோதாங்க, வெரைட்டி இட்லிஸ் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி இட்லி, லெமன் இட்லி, புளி இட்லி, தேங்காய் இட்லி, கொத்தமல்லி இட்லி. இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இட்லிஸும் ரெடி பண்ணிட்டோம். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட ரெடி பண்ணி அனுப்பலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெரைட்டி இட்லிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குப்புஸ் கௌரப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.